Main Akshay Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now. ஒன்னிடைய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீஹரிக்கோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவன் ராக்கெட் ஏவுதளத்தில் நம்ம இப்போ இருக்கோம். இன்னும் சில மணி நேரத்தில் சந்திராயன் 3 ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தப்பட இருக்குது. இந்த ராக்கெட் இந்த விண்கலத்தை வந்து எந்த ராக்கெட்டில் அனுப்புகிறாங்க பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரோ கிட்ட இருக்கக்கூடிய மிக வலிமையான ராக்கெட்டாக பார்க்கப்படக்கூடிய LVM-3 ராக்கெட்டில் தான் அனுப்புகிறாங்க. இதுக்கு முன்னால் இந்த ராக்கெட்டை வந்துட்டு GSLV-3 சொல்லியிருந்தாங்க. அந்த ராக்கெட்டுடைய மாதிரி தான் இந்த ராக்கெட் இப்போ வந்துட்டுருக்கு. இந்த வகை ராக்கெட்டில் தான் இந்த சந்திராயன் 3 விண்கலத்தை வந்து விண்ணில் செலுத்தப்பட இருக்குது. இந்த தடவை சந்திராயன் 3 திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராக்கெட்ல வந்துட்டு மொத்தம் மூணு விதம் பொருட்கள் வந்து இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு ப்ரொபல்ஷன், இன்னொன்று வந்து லேண்டர், அதன் பின்னால் ரோவர். இந்த மூணு பொருட்கள் எடுத்துட்டு தான் இந்த சந்திராயன் இந்த LVM-3 ராக்கெட் வந்துட்டு விண்ணுக்கு போக இருக்கு. இந்த ப்ரொபல்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திராயன் 3 இருக்கக்கூடிய லேண்டர் மற்றும் ரோவரை வந்துட்டு நிலவுக்கு மேற்பரப்பில் ரொம்ப பக்கத்தில் கொண்டு போகும். அங்கே போனதுக்கு பின்னால் நிலவினுடைய மேற்பரப்பில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் பக்கத்தில் போனதுக்கு பின்னால் ப்ரொபல்ஷன் வந்து கலந்துட்டு அங்கிருந்து வந்துட்டு அந்த லேண்டர் மற்றும் ரோவரை வந்து கலட்டிவிடும். அதன் பின்னால் சாஃப்ட் லேண்டிங் காரணமாக அந்த ரோவர் லேண்டர் வந்துட்டு மெதுவாக நிலவோட மேற்பரப்பில் வந்து தரையிறங்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதன் பின்னால் அதில் உள்ளே இருக்கக்கூடிய ரோவர் வந்து வெளியே வந்து செயல்பட தொடங்கும். சந்திராயன் 3 திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராயன் 2 திட்டத்தோட ஒரு தொடர்கதையாக தான் பார்க்கப்படுது. எதனால் அப்படின்னா, சந்திராயன் 2 திட்டம் வந்து 2019 ஜூலை மாதமே வந்து ஏவப்பட்டிருந்துச்சு. அந்த சமயத்திலையுமே கூட ஆர்பிட்டர், லேண்டர் மற்றும் ரோவர் போன்ற விஷயங்கள் வந்துட்டு அந்த ராக்கெட்டில் செலுத்தப்பட்டு இருந்துச்சு. ஆனால் ஆர்பிட்டர் வந்துட்டு நிலவோட சுற்றுவட்ட பாதையில் சரியாக நிலைநிறுத்திய நிலையில் லேண்டர் வந்துட்டு தரையிறங்கும் போது சாஃப்ட் லேண்டிங்க்கு பதிலாக ஹார்ட் லேண்டிங் காரணமாக அது வந்துட்டு ஒரு தோல்வியை சந்திச்சிருந்துச்சு. சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த சந்திராயன் 2 திட்டம் வந்துட்டு கடைசி நேரத்தில் தோல்வியை சந்திச்சதுனால அதனுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு திட்டமாக தான் இந்த சந்திராயன் 3 திட்டத்தை பார்க்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இதில் வந்துட்டு பழைய சந்திராயன் 2 திட்டத்தில் இருந்த ஆர்பிட்டர் கிடையாது. எதனால் அப்படின்னா, போன சந்திராயன் 2 திட்டத்தில் அனுப்பின ஆர்பிட்டர் வந்துட்டு இப்போ வரைக்கும் சரியாக செயல்பட்டதுனால இதில் ஆர்பிட்டர் இல்லாமல் லேண்டர் மற்றும் ரோவர் மட்டுமே வச்சு அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போன திட்டத்தில் அவங்க வந்துட்டு அடைஞ்ச தோல்வியின் மூலமாக கற்றுக்கிட்ட பல பாடங்களை இந்த தடவை சரி பண்ணி இருக்கிறதா கூட விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 615 கோடி ரூபாய் மதிப்பில் வந்துட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான 26 மணி நேர கவுண்டும் நேற்று மதியம் 1 மணிக்கு தொடங்கிய நிலையில் இன்னைக்கு மதியம் 2:35 அளவில் இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. இந்த ராக்கெட் வந்துட்டு இங்கிருந்து கிளம்புனதுக்கு பின்னால் August 22 மற்றும் 23 தேதிகளில் நிலவோட மேற்பரப்பில் தரையிறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதன் பின்னால் அந்த தேதிகள் வந்துட்டு இஸ்ரோவால் மாற்றி அமைக்கப்படக்கூட சில வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திராயன் 3 திட்டம் வந்து வெற்றிகரமாக நிறைவேடுங்கிற பட்சத்தில் நிலவோட மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 4வது நாடுங்கிற பெருமையும் கூட இந்தியாவுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விண்வெளி துறையில் அடுத்த கட்ட பலவிதமான முக்கிய ஆராய்ச்சிகளுக்கும் கூட இஸ்ரோவுக்கு வந்துட்டு இந்த திட்டம் பெரிய உதவியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BSc டெக்னாலஜி கோர்சஸ். அப்ளை நவ்.